வணக்கம், வாழ்க நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, தை அமாவாசை. எப்போதுமே செய்திகளை முந்தி தருவதில் அதிக கவனம் செலுத்துகிற என்னால் இயல்பான மனநிலையில் பதிவுகள் செய்ய முடியவில்லை. அதனாலேயே பதிவுகள் உடனுக்குடன் வரவில்லை. சாதாரண மனநிலையில் இருந்திருந்தால் ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த பதிவு வந்திருக்கும். சரி, தென்புலத்தார் தெய்வம் விருந்து வக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார் திருவள்ளுவர். தெய்வமாக மாறிய முன்னோர்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தார் மற்றும் விருந்தினர்களை உபசரிப்பதுதான் ஒவ்வொரு மனிதனின் கடமை என்கிறார் வள்ளுவர். அதில் முதன்மையான கடமையாக சொல்வது மூதாதையர்களை வணங்குவது. சரி, தை அமாவாசை. நாளை 11/2/2021 வியாழக்கிழமை வருகிறது. இதற்கு முன்பு தை அமாவாசை தொடர்பாக பல பதிவுகளை செய்திருக்கிறோம். அதில் அமாவாசையின் சிறப்புகளை பற்றி சொல்லியிருந்தாலும் மறந்து போயிருக்கலாம், புதியவர்களாக இருக்கலாம். அதனால் சில முக்கிய செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. மாதந்தோறும் அமாவாசை வருகிறது. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு திதி தருகிற ஒரு நாள். மாதந்தோறும் திதி தருகிற நிலையில் இல்லாத போது சைவமாக சமையல் செய்து முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு காக்கைக்கு சாமம் வைத்து விரதத்தை முடிப்பது வழக்கம். இது அமாவாசை தோறும் நடக்கிற ஒன்றுதான். ஆனாலும் கூட வருடத்தில் 3 அமாவாசைகளை முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறது சாஸ்திரங்கள். ஆடி மாதம் வருகிற அமாவாசை முதல் தை அமாவாசை வரையிலான 6 காலத்தை சஜ்ஜினாயனம் என்றும், தை அமாவாசை முதல் ஆடி அமாவாசை வரையிலான 6 காலத்தை உத்ராயண காலம் என்றும் சொல்வது வழக்கம். இந்த இடைப்பட்ட 6 திதி தர்ப்பணம் தராவிட்டாலும் கூட தஜ்ஜினாயனம் தொடக்கமான ஆடியிலும் உத்தராயணம் தொடக்கமான தை மாத அமாவாசையிலும் தர்ப்பணம் கொடுத்தால் கொடுக்காத மாதத்தின் சலுகைகளை பெறலாம். இதை தவிர்த்து புரட்டாசியில் வருகிற மகாலய அமாவாசை, இது முன்னோர்கள் தங்கள் விடுமுறை தினத்திற்கு பூலோகம் வருகிற நாள். இதிலும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது விதி. ஏன் செய்யணும்? நம் மதத்தில் பிறவி கொள்கை என்பது இருக்கு. இறப்புக்கு பின்பும் பிறப்பு உண்டு. அப்படி பெறுகிற பிறப்பானது எவ்விதமான கர்மா பின்தொடர்தலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வதுதான் தர்ப்பணம். கூடுதலாக நமக்கு அவர்களின் ஆசியை பெறுவதற்காகவும் செய்வது. சரி, இந்த தர்ப்பணத்தை யாரெல்லாம் செய்யலாம் என்கிற கேள்வி வரும், நிறைய சந்தேகங்கள் வரும். போன மாதம்தான் வீடு கூடி போனோம், கும்பம் வைத்து பூஜை செய்ததால் 30 முடிவதற்குள் கர்ம காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என்கிறார்கள். செய்யலாமா? செய்யலாம். கேட்டுக்கொண்டே வாருங்கள், எப்படி செய்யணும் என்பதை சொல்ற. என் மனைவி நிறைமாத கற்பிணியாக இருக்கிறார், இந்த நேரத்தில் செய்யலாமா? செய்யலாம். எனக்கு அல்லது குடும்பத்தில் அக்காவுக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ திருமணத்திற்காக முகூர்த்த தேதி குறிக்கப்பட்டிருக்கு, இந்த நேரத்தில் தை அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா? செய்யலாம். எனக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், மனைவி இல்லை, மனைவிக்காக செய்யலாமா? அல்லது எனது கணவர் இறந்துவிட்டார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கணவருக்காக நான் செய்யலாமா? இப்படியான சந்தேகங்கள் இருந்தால் சாஸ்திரத்தில் ஆடி தை மகாலயம் இந்த 3 அமாவாசைகளுக்கும் எதையும் பார்க்க வேண்டாம், தர்ப்பணம் செய்யலாம் என்பது விதி. உங்களுக்கு சற்றே மனசு இடமாற்றம் இருந்தால் பரவாயில்லை, மற்ற அமாவாசைகளில் செய்வது போல் படையல் போட்டு காக்கைக்கு சாப்பாடு வைத்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். மற்றபடி தாய் இருக்க தந்தையை இழந்தவர்கள் தர்ப்பணம் செய்ய கடமைப்பட்டவர்கள். தந்தை இருக்க தாயை இழந்தவர்கள் தந்தையோடு இணைந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கடமைப்பட்டவர்கள். தாய் தந்தையர் இருக்க சில பெண்கள் கேட்பாங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, கணவரும் இருக்கார், இல்லாத முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம்னு நினைக்கிற வழி இருக்கா என்று கேட்கலாம். அப்படியானவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டாம், அன்றைய தினம் சிவ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் கடல் நீராடல் செய்து இறை தரிசனம் செய்தால் போதுமானது. சரி, இன்னொரு சந்தேகம் வரும். பொதுவாக பெண்கள் இருக்கிற வீட்டில் சில சமயம் தவிர்க்க இயலாத நிலையில் வீட்டுக்கு விளக்காகி விடுவார்கள்.
பருவம் எய்துகிற வயதில் பெண் குழந்தைகள் பூப்பையவே விடலாம். இதெல்லாம் ஆன்மீக காரியங்களுக்கு ஒரு தடையாகவே பார்க்கப்படும். இவ்வாறான நிலை வந்தால் என்ன செய்வது? வேறு வழியில்லை. மறந்த திதியை மாசி அமாவாசையில் கொடுக்கலாம் என்ற விதியை பயன்படுத்தி மாசியில் அல்லது மகாலய அமாவாசைக்கு போய்விட வேண்டியதுதான். எங்கள் இரத்த சொந்த பங்காளி இறந்து இன்னும் 16 முடியல, நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? தவறில்லை என்று சில ஆன்மீக பெரியோர்கள் சொன்னாலும் தர்ப்பண வழிகாட்டி தவிர்க்கவே சொல்கிறது. சரி, எங்கே கொடுப்பது? பொதுவாக தர்ப்பணங்களை இந்த இடத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை. வீடுகளில் கொடுக்கலாம். குளக்கரை, நதிக்கரை, கடல்கரை என அனைத்து நீர்நிலைகளுக்கு அருகிலும் கொடுக்கலாம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை இரண்டும் நதி நீராடல், கடல் நீராடல் என்பது முன்னோர்கள் வகுத்த முறை. கடல் மற்றும் நதிக்கரையில் கொடுப்பதாக இருந்தால் முறையாக மந்திரங்கள் ஓதி செய்யும் முறை. அப்படி இல்லாவிட்டாலும் நீராடல் முடிந்து வீட்டுக்கு வந்து விரதமிருந்தும் வழிபடலாம். கடலுக்கு போக முடியாவிட்டால் அன்றைய தினம் அரிசி, காய்கறி, பழம், தட்சணை, புத்தாடை வைத்து வழிபட்டு அதை ஏழைகளுக்கோ சன்னியாசிகளுக்கோ தரலாம். அல்லது மதியம் படையலிட்டு காக்கைக்கு எல் கலந்த அன்னம் வைத்துவிட்டு படையல் சாப்பாட்டை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். கூடவே அகத்திக்கீரையும் சேர்த்து கொடுக்கலாம் என்பது சாஸ்திர சம்மதம். இப்படி விதிகளை வகுத்தாலும் விதி விளக்குகளையும் சொல்லி அமாவாசை தர்ப்பணத்தை தவற விட வேண்டாம் என்றுதான் வலியுறுத்துகிறது நமது சாஸ்திரங்கள். எந்த நேரத்தில் கொடுப்பது? அதிகாலை சூரியன் உதித்த பிறகு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம். பூஜை மட்டும் செய்வதாக இருந்தால் மதிய நேரம். நாள் முழுவதும் அமாவாசை இருப்பதால் பிரச்சனை இல்லை. தேதியை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். நாளை, அதாவது 11/2/2021 வியாழக்கிழமை தான் தை அமாவாசை. எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்தாலும் கவலை வேண்டாம். பிதர்களை நினைத்து பிரார்த்தனையாவது செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும், பிதிர் சாபங்களை இல்லாமல் விளக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.